கவனிங்க. படங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புதல். படங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புதல். மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இப்ப நல்லா கவனிங்க. டக்குன்னுலாம் உடனே உடனே எல்லாம் இதுல ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியாதுன்னு கொஞ்சம் நீ என்ன பண்ணுனா யோசிச்சுதான் செய்யணும். இதுல மெயினா என்னன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் பண்ணி பாக்குறது அது மாதிரி எல்லாம் தான் இதாகும். சரிங்களா? அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கவனி, கொஞ்சம் பொறுமையா, முதல்ல பேசிக்ல இருந்து போ, கூட்டல் கழித்தல் அது மாதிரி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்படி வரும்போது கொஞ்சம் சின்ன நம்பரா எடுத்து பாருங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த ரவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த மூணு படம் கொடுத்தாலும் எது கொஞ்சம் ஈஸியா இருக்குதோ அந்த பட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எட்டுன்னு இருக்குது, ரைட்டா? 12 16. இப்ப பார்த்தா இது வந்து என்னன்னா வாய்ப்பாட்டுல வர மாதிரியே இருக்குது எனக்கு. டேபிள்ஸ், மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ்ல வர மாதிரியே இருக்கு. எப்படின்னா 2 8, 3 12, 4 16, கரெக்டா? அதே மாதிரி இங்க செக் பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு எல்லாம் வராது கண்ணு. 2 5 10, 3 5 15, 4 5 20. சோ இங்க நான் இப்படி வரிசையா ஸ்டார்ட் பண்ணதுனால இங்க 10 சூஸ் பண்ணேன். புரியுதாடா கண்ணா? அதே மாதிரி அப்ப 2 6 12, இதுலயும் அப்படிதான் கொஞ்சம் டவுட் வரும் என்னன்னு. இப்ப இங்க என்ன வந்துச்சு? 2 8, புரிஞ்சுக்கோ. அப்ப 2 4 2 5, அப்ப இங்க என்ன வரணும்? 2 வரணும். அப்ப 2 6 12, 3 6 18. அப்ப இங்க என்னடா கண்ண ஆன்சர்? 18. 3 6 18, 4 6 24. அப்ப கரெக்டா வருது. வருதா வரலையா? ரைட். அடுத்தது கவனிங்க, 3 7 1 4 11 23 1 12, 5 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வருது அப்படின்றத பாக்கணும் நம்ம. பாரு, கூட்டல் கழித்தல் தான் மேத. இந்த தானே வரணும். அப்ப உடனே இந்த டயகனலுக்கு போறேன் நான். 3 4 கூட்டினா என்ன? 7 வருது. அப்ப இத செக் பண்ணி பாரு. அடுத்ததையும் 11 12 கூட்டினா 23. அப்ப டேலி ஆகுது. கரெக்டா என்னாச்சு? டேலி ஆகுது. அப்ப 5 6 கூட்டினா என்ன? 11. அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்? 11. புரியுதாடா கண்ணா? நிறைய கணக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண டக் 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 டக்னு வருங்கன்னு பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாம் வரும். இங்க பாருங்க இது. அடுத்தது இங்க இப்ப இங்கிலீஷ்ல அதே மாதிரி சொல்லி பாருங்க. 2 4 8 3 4 12 4 4 16 2 5 10 3 5 15 4 5 20 2 6 12 3 6 18 வந்துருச்சா? அதே மாதிரிதான் இங்க சப்ட்ராக்ட் பண்றோம். இது ஆட் பண்றோம். இங்க என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். 3 4 7, 11 12 23, 5 6 11. புரியுதாடி கண்ண? அடுத்தது இங்க 94 94 9 9 ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண். 3 வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 9 3 ஸ்கொயர் 9. 3 2 2 9, 2 2 2 என்னது? 4 2 ஸ்கொயர் 4. அப்ப இங்கேயும் பண்ணலாமா? 5 ஸ்கொயர் என்ன? 25. 1 ஸ்கொயர் என்ன? 1, கரெக்டா? 5 ஸ்கொயர் 25. 1 ஸ்கொயர் 1. அப்ப 4 ஸ்கொயர் 4 4 ஸ்கொயர் என்ன? 16. 2 ஸ்கொயர் 4, கரெக்டா? 4 ஸ்கொயர் 16. 2 ஸ்கொயர் என்ன? 164. வந்துருச்சாடா கண்ணா ஆன்சர்? கொஞ்சம் இது தொடக்கன்றதுனால அவங்க கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, இது 7th சம். இது 1st 2nd 3rd, 1 2 3, இங்க 7th கணக்கு. ஏன்னா கொஞ்சம் பேஜ் தான் இருக்கிறதுனால. இப்ப கவனி, 11 16 கூட்டுனா வராது, ஏன்னா சின்ன நம்பரா தான் இருக்கு. அப்ப கழிச்சு பாக்குற, 16 ல இருந்து 11 போச்சுன்னா 5 வருதா? அடுத்த 16 ல இருந்து 7 கழிக்கணும். டக்குன்னு கழிச்சு பாரு. 10 ல 7 போச்சுன்னா 3, 3 6 கூட்டினா 9, ரைட்டா? அப்ப இங்க அப்ப இது பண்ண முடியல. அப்ப கூட்டி பாக்கலாமா? பாரு, நான் இப்ப கழிச்சு பார்த்தேன்னா தப்பெல்லாம் கிடையாது. இப்ப இங்க ஆன்சர் கேக்குறாங்கன்னு அடுத்த சாய்ஸுக்கு போறேன் நான். இப்ப 11 கூட்டல் 5 16, 7 கூட்டல் 9, 9 1 10 16, 11 கூட்டல் 6 17, கரெக்டா அடிக்கண்ணு? அப்ப ஆன்சர் வந்துருச்சா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதாடா கண்ணா? அடுத்தது கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான். 25 13 19 42 32 37, இங்க சின்ன நம்பர், சின்ன நம்பருக்கு தான் கேட்டாங்க. 25 13 கூட்டினோம்னா 30 38 வரல. கழிச்சோம்னா 20 ல் 13 போச்சுன்னா 7 7 3 10 12 வரல.
பெருக்கனா பெருசா வரும். வேற என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணி பார்க்கலாம். 25 இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாக்குறேன். 25 13 கூட்டலாம் முத. அப்ப என்ன வருது? 30 38 வந்துச்சா கூட்டல்ல? பாரு, பாதி கரெக்டாடாக்கண்ணா. 30 பாதி 15, 8 பாதி 4, அப்ப 19 வந்துருச்சா இங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி பாதி ஆகணும், ரைட்டா? இதையும் செக் பண்ணிடலாம். 42 கூட்டல் 32 அப்ப என்ன வருது? 74 டிவைடட் பை 2, 70 பாதி 35, 4 பாதி 2, அப்ப 37 கரெக்டா. அப்ப இதையும் இதையும் கூட்டுனா இங்க வரணும் கரெக்டா. இதையும் இதையும் கூட்டுனா என்ன வரணும்? இங்க வரணும் கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதாடி கண்ணா? இப்ப 10 ஆனா இங்க கூட்டுறதுக்கு என்ன நம்பர் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ் போட்டுக்கலாமா? சரி, 10 + x / 2 = 8. அப்ப இந்த இதை கூட்டினோம்னா 16. 10 + x = என்னது? 16. அப்ப x = 16 - 10, அப்ப என்ன வரும்? 6. கரெக்டாடாக்கண்ணா? வெரி குட். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா இதை நம்ம பண்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. இந்த எக்ஸ் வச்சு பண்றது கரெக்டா? எக்ஸ் வச்சு பண்றது எப்படி இருக்குது? ஈஸியா தான் இருக்குது நம்ம. அடுத்தது பாருங்க, 2 3 13 5 4 41 5 4 41. அப்ப என்ன பண்ணலாம்? இத 3 6 வராது, 2 3 கூட்டினால வராது. அப்ப வர்க்கப்படுத்தி பார்க்கலாமா? அடுத்தது 2² + 3² 2² என்ன? 4. வருதுராக்கண்ணா? வருது. வருதா? 2² 4, 3² 9. அப்ப 9 4 கூட்டினா 13. அடுத்தது என்னது? 5² + 4² 5² என்ன? 25. 4² என்ன? 16. 5² 4² இப்ப 25 + 16 20 30 41. அப்ப 8² + 5² 8 8 64. 5² என்ன? 25. 60 20 80 89 கரெக்டாடாக்கண்ணா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அடுத்தது பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. 25 10 11 2 24 இதுதான் கேக்கு. இது சின்ன நம்பரா இருக்குது. இதுல பார்க்கலாம், 4 5 கூட்டினா வருமா? வராது. 4 - 5 கழிக்கிறதுன்னு வராது. எப்படி கழிச்சு பார்க்கலாம்? 5 - 4 போச்சுன்னா 1 வருது. ஆனா அப்படி வரலையே, இங்க கழிச்சா வரலையே. அப்ப எப்படி வரும் நமக்கு? வேற 4 கூட்டல் 5 9. ஏன்னா இப்படி இப்படி கழிக்கலானா சின்னதும் பெருசுமா வரும். இதுல இருந்து இதை கை இது தெரியாத நம்பர் ஆயிடுச்சு. 10 - 2 போச்சுன்னா 8, 20 - 11 போச்சுன்னா 9 10 14 18 19 20 22 கிடையாது. சரி, இப்படி பண்ணி பார்க்கலாம். 4 கூட்டல் 5 என்னது? 9. 5 கூட்டல் 3 என்னது? 8. வெரி குட். வருது பார். 9 - 8 1 9 - 8 1 இதே மாதிரி இதை பண்ணி பார்க்கலாமா? 25 11 கூட்டினோம்னா என்ன வரும்? 25 + 11 அப்ப என்ன வரும்? 36. 10 2 கூட்டினா 12. கரெக்டாக்கண்ணா? 4 - 2 இது கழித்தல் கரெக்டா? அப்ப இது ரெண்டையும் முத கூட்டணும். என்னது? 50 கூட்டல் 24 50 கூட்டல் 24 என்னது? 74. அடுத்து என்னது? 25 கூட்டல் 12 30 37 என்னது? 20 கூட்டல் 25 கூட்டல் 12 ரைட்டா? இப்ப என்ன பண்ணோம்? 40 - 37 போச்சுன்னா மீதி 3 34 37. அது நீ உனக்கு எப்படி கன்வீனியன்டா அப்படி பண்ணிக்கலாம். புரியுதாடாக்கா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? புக்கில் இருக்க கணக்கை நம்ம அப்ப நிறைய மெத்தட் இதுக்குள்ள வரும்பொழுது உனக்கு எக்ஸாம்ல வரும்போது கூட்டணுமா கழிக்கணுமா இல்ல டயக்னலா நேராவா இல்ல வர்க்கப்படுத்தி கழிக்கணுமா எப்ப அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியும். புரியுதாடாக்கண்ணா? ரைட், தேங்க்யூ.